இப்போ வந்து நம்ம வந்து ஷெட்டும் ஷிம்ரிச் பயோ95 இது மூணும் சேர்ந்து இந்த பொட்டேட்டோ பிளான்ட்டுக்கு கொடுக்குறோம். செடி நல்லா பூத்துருக்கு. இந்த பொட்டேட்டோவை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பூ நல்லா வருதோ அந்த வெள்ளை கலர், அந்த வெள்ளையில் ஒரு மஞ்சள் பூ இருக்கும், அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா பூக்குதோ அவ்வளோவும் கிழங்கு உள்ளே நல்லா வைக்கணும் அர்த்தம். நல்லா பூக்கணும் செடி, பூத்தால் தான் உங்களுக்கு வந்து கிழங்கு நிறைய கீழே கிடைக்கும். இப்போ வந்து அம்பேத்கர்ன்றவர் வந்து ஸ்டிம்ரிச்சு ப்ளஸ் ஷெட்டு பயோ95 இது மூணும் கடந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வராரு. இதுனா இந்த இந்த ஒரு 2 சென்ட் கூட இருக்காது இந்த இடம். இந்த இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தான் போட்டது. இது இந்த 2 சென்ட்டில் ஸ்பீட்பேக் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட் ஹப்பிட்டா அச்சதில் எப்போவுமே ஊட்டியை பொறுத்தளவுக்கு இந்த பொட்டேட்டோ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப டஃப்பு. ஏன்னா நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா 120 நாள் பயிர். இந்த 120 நாள் பயிரில் கிட்டத்தட்ட ஒரு 15 மருந்து ஃபெர்டிலைசர்ஸ் அடித்தா தான் அதை எடுக்க முடியும். ஆனால் நம்ம இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அடித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாதே ஃபுல்லாக ஆர்கானிக்காகவே நம்ம அந்த செடியை கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா செழுமையாக வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சைடில் நல்லா அடி இலையில போடுறாம நல்லா இலையெல்லாம் நல்லா க்ரீனிஷ் ஆகிருக்கு. எப்பவுமே வந்து பொட்டேட்டோவில் வந்து இலை வந்து எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கோ அவ்வளோ நோய் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே பொட்டேட்டோ வந்து லைட் க்ரீனாக இருக்கும், லைட் க்ரீனாக இருந்ததுனாக்கா நோய் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது டார்க் க்ரீனாக இருக்குது நம்மளுக்கு, அதனால் அந்த நோய் முற்றிலும் அந்த செடியில் சுத்தமாக இல்லை அப்படின்றது ஒரு நல்ல அறிகுறி. நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுறது பயோ95 ஸ்டிம்ரிச் ஷெட். இது ஒரு 16 லிட்டர் ஒரு லிட்டர் அதாவது 16 லிட்டர் டேங்கில் ஒரு டேங்க் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு ஒரு டேங்கே போதுமானது, ஏன்னா சின்ன இடம். பாருங்கள் பூலாம் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூ வந்தாலே நல்லா ஹீல்டு இருக்கும் உருளைக்கிழங்கை பொறுத்தளவுக்கு.